ஹலோ மாடியா குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து நம்ம தமிழில் அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் லெசன் நம்பர் டூவில் பாடம் இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கதை அதாவது கடைசியில் உங்களுக்கு இருக்கும் அதை பார்க்கலாம் குட்டி குரங்கின் ஒரு நாள் அதாவது குட்டி குரங்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்குறாங்க குட்டி குரங்கு ரொம்ப சுட்டித்தனமாக இருக்கும் இல்லையா ஸோ அது என்னென்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நான் வாசிக்கும் போது நீங்கள் கவனமாக கேட்கணும் கேட்பீங்களா குட்டி குரங்கு நானே குதித்து வந்துடுவேனே அடுத்தது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்களா உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் இந்த உயரமான தென்னை மரம் உயரம்னா தெரியும் இல்லையா நீளமா வளர்ந்திருக்கும் அந்த உயரமான தென்னை மரத்து உச்சியிலிருந்து என்ன பண்ணுது குட்டி குரங்கு சறுக்கி விளையாடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன் நாவல் பழத்தை எடுத்து என்ன பண்ணுது நாவல் பழம் எப்படி இருக்கு உருண்டையாக இருக்கிறது அந்த உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டி விளையாடுது அதற்கப்புறமா என்ன பண்ணுது நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் விழுதுள்ள மரம் எது எந்த மரத்திற்கு விழுது இருக்கும் ஆலமரம் அந்த மரத்துடைய நீளமான விழுதை பிடித்து என்ன பண்ணுது குரங்கு ஊஞ்சல் ஆடுகிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் அடுத்து என்ன பண்ணுது சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து சாப்பிடுகின்றது அடுத்ததாக வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தென்றிடுவேன் வேரிலே பழுத்திருக்கக்கூடிய பலா மிகவும் சுவையா இருக்கும் அதை என்ன பண்ணுது நான் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பலா எடுத்து நம்ம நான் சாப்பிடுவேன் சொல்லிட்டு குட்டி குரங்கு சொல்லுது அடுத்து என்ன பண்ணுது குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன் குளத்தோட குளிர்ந்த நீர் அதாவது சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த தண்ணியில குதிச்சு நான் விளையாடுவேன்னு சொல்லுது அதுக்கப்புறமா வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன் குரங்கு என்ன பண்ணும் தலைகீழாக தொங்கும் இல்லையா வாழை வச்சு அதான் சொல்றாங்க வளைந்திருக்கும் கிளையில வாழை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறமாக அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து ஓடி சேர்ந்துடுவேன் அம்மா தேடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் நான் வேகமாக எங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது இதுதான் குட்டி குரங்கு ஒரு நாள் முழுக்க பண்ணக்கூடிய விஷயமா நமக்கு சொல்லித்தராங்க அதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா முக்கியமான சில வார்த்தைகளை உங்களுக்கு வேறு வண்ணத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் குட்டி குரங்கு நானே குதித்து வந்துடுவேனே உயரமான தென்னை மரத்தின் உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன் உருண்டையான நாவல் பழத்தை தரையில் போட்டு உருட்டிடுவேன் நீளமான விழுதை பிடித்து நன்றாய் ஊஞ்சல் ஆடிடுவேன் சுவையான வாழைப்பழத்தை சுவைத்து நானும் தின்றிடுவேன் வேரில் பழுத்த பெரிய பலா வேண்டும் அளவு தின்றிடுவேன் குளத்தின் குளிர்ந்த நீரிலே குதித்து விளையாடிடுவேன் வளைந்த கிளையில் வாளை சுருட்டி தலைகீழாக தொங்கிடுவேன் அம்மா என்னை தேடும் முன்னே விரைந்து வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி குரங்கு சொல்கிறது இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் வாசித்து பழகலாம் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் அதனால் வாசித்து பழகுங்கள் நன்றி குட்டீஸ்